ஹாய், ஹலோ, வெல்கம் டு மாமியா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய கோக்னட் மில்க் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி பனங்கற்கண்டை வந்து ஊற வச்சுருக்கேன், தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அண்ட் கோக்னட் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கோக்னட் மில்க் வந்து வீக்லி ஆர் ட்வைஸ் ஆர் போதும், ட்வைஸ் நீங்கள் குடித்தாலே போதும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். இதில் வேறு எதுவுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இதில் தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டாம். பனங்கற்கண்டு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதில் அதை மட்டும்தான் நான் இதில் சேர்த்திருக்கேன். ஸோ பனங்கற்கண்டு, ஒரே ஒரு ஏலக்காய், தேங்காய், கொஞ்சமாக தண்ணி போட்டு, இதில் தண்ணி நீங்கள் நிறையா வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ தண்ணி வந்து அரைக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம இதை இப்படியே குடிக்க முடியாது, கெட்டியாக இருக்கும். அதனால் வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான கோக்னட் மில்க் ரெடி ஆகிடும். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக வந்து இதை எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த கோக்னட் மில்க்கை மட்டும் வந்து தேங்காய் பாலை மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஸ்வீட்டாக, ஆல்ரெடி கோக்னட் மில்க் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்ம பனங்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் ஏலக்காய் மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து இதை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் வந்து இந்த கோக்னட் மில்க்கை நம்ம ஒரு ஹாஃப் டம்ளர் இல்லை ஒன் டம்ளர் வந்து நம்ம குடிச்சுக்கலாம். ஒரு டம்ளர் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சக்கையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், இதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, பால் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது கூட நீங்கள் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு குடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது சூப்பரான ஒரு கோக்னட், அதாவது தேங்காய் பால் நமக்கு கிடச்சிருச்சு. தேங்க்யூ கைஸ். இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.